ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய இஎம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் B12 குறைபாட்டை காட்டும் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். நீங்கள் சோர்வாக அசதியாக இருக்கின்றீர்கள் என்றால் எந்த காரணமும் சொல்லாமல் உங்கள் வைட்டமின் B12 சரியாக இருக்கின்றதா என்று பரிசோதித்து கொள்ள வேண்டும். வைட்டமின்கள் தாது உப்புகள் பற்றி நிறைய தெரிந்து கொள்கின்றோம், ஆனால் அதனை சரியாக பெறுகின்றோமா பயன்படுத்துகின்றோமா என்றால் முழுமையாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பலருக்கு சிறிதளவு பலன் கூட கிடைக்கவில்லை. அதற்கான முயற்சிகளை அவர்கள் மருத்துவரிடம் சென்று பெறவில்லை என்றே சொல்லலாம். அதில் வைட்டமின் B12 பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். நீங்கள் சோர்வாக அசதியாக இருக்கின்றீர்கள் என்றால் எந்த காரணமும் சொல்லாமல் உங்கள் வைட்டமின் B12 சரியாக இருக்கின்றதா என்று பரிசோதித்து கொள்ள வேண்டும். இந்த வைட்டமின் இரத்த சிகப்பு அணுக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது குறிப்பிட்ட பிரிவு இரத்த சோகையினை தவிர்க்கின்றது. வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் பொழுது இரத்த சோகை பாதிப்பு ஏற்படும். அதன் காரணமாக சோர்வு, சக்தியின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இந்த வைட்டமின் B12 அதிக அசைவ உணவுகளான மீன், முட்டை, பால், மாமிச உணவுகள் இவற்றில் உள்ளது. சோயா, பாதாம் இவற்றிலும் உள்ளது. வைட்டமின் B12 இருதய ஆரோக்கியத்திற்கு வலு சேர்க்கின்றது. இதன் காரணமாக மாரடைப்பு பாதிப்பு குறைகிறது. B12 உங்கள் நரம்பு மண்டலத்தினை மிக சிறப்பாக பாதுகாக்கின்றது. இதில் குறைபாடு இருக்கும் பொழுது கை கால் விரல் நுனிகளில் மரத்து போதல், ஊசி குத்துவது போல் இருத்தல், குறுகுறுப்பு போன்ற பாதிப்பினை உணர்வீர்கள். வைட்டமின் B12 மயலின் என்ற ஒரு உறையினை நரம்புகளின் மீது அளித்து நரம்பினை பாதுகாக்கின்றது. வைட்டமின் B12 குறைபாடு இருந்தால் நரம்பு மண்டலம் சீராக இருக்காது. சரி, வைட்டமின் B12 குறைபாட்டை காட்டும் அறிகுறிகள் என்ன என்று பார்க்கலாம். கை கால்களில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு, குறுகுறுப்பு போன்றவை இருக்கும். ரொம்பவும் ஓய்ந்து போகுதல், வெளிரிய அல்லது மஞ்சள் நிற சருமம். வைட்டமின் B12 குறைபாடு மஞ்சள் காமாலையினை கூட ஏற்படுத்தலாம். மிக அதிக அளவு B12 குறைந்து இருந்தால் சில வகை புற்றுநோய் பாதிப்பிற்கான ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. சைவ உணவு உட்கொள்பவர்களுக்கு B12 பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. சர்க்கரை நோய் பாதிப்பு உடையவர்களில் சுமார் 50% பேர் வைட்டமின் B12 குறைபாட்டை உடையவர்களாக இருக்கின்றனர். நெஞ்சரிச்சல் பாதிப்பு உடையவர்கள் அதற்கான மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அதிக ஞாபக மறதி ஏற்படுகின்றதா? உங்கள் B12 அளவினை மருத்துவர் மூலம் சோதித்து குறைபாட்டினை சரி செய்து கொள்ளுங்கள். 50 வயதினை தாண்டியவர்களுக்கு வயிற்றில் ஆசிட் சுரப்பது குறைந்து இருக்கும். வயிற்றில் ஆசிட் B12 சக்தியினை உறிஞ்சிக் கொள்வதற்கு தேவையாகின்றது. எனவே 50 வயதினை தாண்டியவர்கள் மருத்துவர் மூலம் ஆலோசனை பெறுங்கள். உங்கள் நாக்கு உங்கள் ஆரோக்கியத்தினை பற்றி கூறிவிடும். B12 குறைபாடு நாக்கில் வீக்கத்தினை கொடுக்கும். இதனால் சாப்பிட பேச கடினமாய் இருக்கும். இது போன்று பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.